பத்தாம் தரத்தில் கல்வி கேட்கும் 15 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கர்ப்பமாக்கிய மூத்த சகோதரனை கைது செய்வதற்கான விசாரணைகளை வெள்ளவாய போலீசார் ஆரம்பித்துள்ளனர். வயிற்று வலிக்காக வெள்ளவாய ஆதார வைத்தியசாலைக்கு தாயுடன் சென்ற போதே அவர் கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்துள்ளது. விசாரணைகளின் போதே 2019 முதல் 2024 வரை மூத்த சகோதரனால் பலமுறை வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டமை வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. அதன்படி சிறுமியிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு வீட்டில் உள்ளவர்கள் தூங்க சென்றதும் அவரது மூத்த சகோதரர் பலமுறை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளமை தெரிய வந்துள்ளது. மேலும் தனது தந்தை மற்றும் தம்பியும் தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாக பாதிக்கப்பட்ட சிறுமி தெரிவித்துள்ளார். கடைசியாக ஜனவரி 12 மற்றும் ஏப்ரல் 19 தேதிகளில் மூத்த சகோதரர் தன்னை பாலியல் பலாத்காரம் செய்தது தெரிய வந்துள்ளது. அச்சிறுமியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் சந்தேக நபர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் வெள்ளவாய போலீசார் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.